ஹே கிங்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேறு லெவலான ஒரு ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ஆப்பை பற்றி யாரும் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பு. ஸோ இந்த கேஜிஎஃப்ல டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கு பக்காவாக ஷூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆப் ஃப்ரெண்ட்ஸு. யாரா அவன் பில்டப்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்கானே, அப்படி என்னடா ஆப் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல டைம் சொல்லிட்டேன் பவர்ஃபுல்லான ஆப்புன்னு. ஏன் திரும்ப திரும்ப நான் அந்த பவர்ஃபுல் பவர்ஃபுல்னு அழுத்தி அழுத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆப் ஃப்ரெண்ட்ஸே. சரி ஓகே, இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் வைக்க வேணாம், ஏன்னா காரி காரி தூவிங்க கமெண்ட்ல உடச்சு விட்டுறலாம் சஸ்பென்ஸை. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஓகே ரைட்டு, போயிடலாம். ஸோ ஆப் பேர் பார்த்தீங்கன்னா செட்டெடிட் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பக்காவான ஆப் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் ஷெட்டு உங்கள் மொபைலோட எஃபிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிலனா ஃபுல் வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எஃபிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால அந்த எஃபிஎஸ் வந்துட்டு வேறு லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சும்மா இந்த கம்ப்யூட்டரில் எப்படி 90 எஃபிஎஸ் வரைக்கும் சும்மா அடித்து நவுத்துறாங்க, இந்த கேம் பிளே பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வித லேகும் இல்லாமல் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு அற்புதமான ஆப். ஓகேங்களா? அதே சமயம் ஹை ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸு. ரிஸ்க்னா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி வந்துட்டு ட்ரெயின் ஆயிரும். ஓகேங்களா? இப்போவே சொல்லிட்டேன், யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க், டிஸ்க்ளைமரையும் போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு செட் எடிட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்துட்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இப்போவே சொல்லிடுறேன், நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வச்சு தான் இந்த ஃப்ரேம் ரேட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 90 எஃபிஎஸ் வந்துட்டு சப்போர்ட்டே ஆகாது பிஜிஎம்ஐயில். ஸோ அந்த 90 எஃபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, பிஜிஎம்ஐ தான் நான் வீடியோ போடுறது இல்லையே, ஃப்ரீ ஃபயரில் தான் நான் போட்டுருக்கேன், அதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். சும்மா பக்காவாக எடுத்தது ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கேட்கும். ஃபர்ஸ்ட்டுங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்கள் டிவைஸஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது இந்த ஆப் முழு பொறுப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னே சொல்லிட்டேன், யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு. ஓகேங்களா? சரி ஓகே, அந்த மெசேஜ் தட்டி விட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது என்னன்னு புரியறதுக்குள்ளே நம்மளுக்கு பல வருடங்கள் வேணும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஆட் நியூ செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரியே எல்லாமே ஸ்மால் லெட்டர் அடிங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிகி அண்டர் ஸ்கோர் ரிஃப்ரெஷ் அண்டர் ஸ்கோர் ரேட். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாமே ஸ்மால் லெட்டரு, ஏன்னா தப்பாக போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அப்புறம் கமெண்ட்ல வந்துட்டு என்ன கழுவி கழுவி ஊற்றக்கூடாது. ஓகே ரைட், திரும்பவும் சொல்றேன், பீக் அண்டர் ஸ்கோர் ரெஃப்ரெஷ் அண்டர் ஸ்கோர் ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதுவே ஒரு பாப் மெசேஜ் ஷோ ஆகும். அங்க என்ன பண்றீங்கன்னா 90.0 அப்படின்னு கொடுத்து சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்ண இடத்த காமிக்கிறேன் பாருங்க. அந்த கமெண்ட் வந்துட்டு உங்க போன்ல ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பி ஆட் நியூ செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஸ்மால் லெட்டரு, கரெக்டாக பார்த்து பக்குவமாக நான் சொல்கிற ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர் ஸ்கோர் ரிஃப்ரெஷ் அண்டர் ஸ்கோர் ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் எடிட் செட்டிங்ஸ் அப்படின்னு வரும், ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே போட்ட மாதிரி தான் 90.0 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 ஓவர். ஸ்டெப் 3, ஸ்டெப் 3ல திருப்பியும் ஹார்ட் நியூ செட்டிங்ஸை கொடுங்க. அதில் என்ன பண்றீங்கன்னா கஸ்டம் அண்டர் ஸ்கோர் கேம் அண்டர் ஸ்கோர் ஆக்சஸ் அண்டர் ஸ்கோர் ஃப்ரீ ஃபயர் அண்டர் ஸ்கோர் எஃபிஎஸ் இந்த கமெண்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்ன பண்றது, தேங்க அவனா தென்னமரம் ஏறிதான் அவனு குமாரு, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம் பக்காவ எடுக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, போட்டுட்டு திருப்பியும் சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அதே எடிட் செட்டிங்ஸ்ல அதுவே ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். அதுலயும் பாத்தீங்கன்னா திரும்பியும் ஃபர்ஸ்ட் போட்டது மாதிரி தான் 90.0 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஸோ கொடுத்துட்டு ஆப் விட்டு வெளியே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பை விட்டு விட்டு வெளியே வந்துட்டு அந்த ஆப் நான் சொன்ன பார்த்தீங்களா செட் எடிட், அந்த ஆப் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிவாங்க. ஸோ ஃபோர் ஸ்டாப் கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்துட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கேம்
கேமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கேமோட ஃப்ரேம் ரேட் வந்துட்டு அப்பா வேற லெவல் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நான் வேணா அந்த பிஃபோர் ஆஃப்டர் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்காங்க. ஸோ இந்த கிளிப் வந்துட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, எஃபிஎஸ் பாருங்க, நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க, எவ்வளோ 40, 50, 54 அந்த மாதிரி தான் எடுக்கும். இது வந்துட்டு அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இன்னொரு கிளிப் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்க. இது வந்துட்டு அந்த ஆப் சில சேஞ்சஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளிப் ஓகேங்களா. அந்த எஃபிஎஸ் பாருங்க எவ்வளோ எகிரிட்டு போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, 48, 50, 54 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 60, 61, 61, 59 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா எகிருது எஃபிஎஸ். அப்புறம் அந்த சிபியூ ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஆப் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஓகேங்களா. அதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஆப் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆப் தான். இப்போவே சொல்லிடுறேன், இது வந்துட்டு பிஜிஎம்ஐ யூஸருக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும், ஃப்ரீ ஃபயர் யூஸருக்கு வந்து அவ்வளோவா தெரியாது ஓகேங்களா. அப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும், ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா ஆப் வந்துட்டு ரிக்ரெட்டே பண்ணாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகேங்களா. அன்இன்ஸ்டால் எப்படி பண்ணணும்னா ஆப்புக்குள்ளே போய்க்குவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த ஆப்பில் தேடி கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்களா. வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கஸ்டம் கேம் ஆக்சஸ் ஃப்ரீ ஃபயர் எஃபிஎஸ்னு அதை டெலிட் ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்துட்டு மறக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப். ஸோ இந்த ஆப் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த யூடியூபர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும், ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக கேம் பிளே தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க 2-3 மொபைல் வச்சுருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நாமளும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா பட்டையை போட்டு நாம தடிச்சு விட்டு தலையோடு சுற்றி தூக்கி போட்ட வேண்டியது தான் ஓகேங்களா. பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லை இந்த ஆப்பில். என்ன ஆகும்னா பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், அண்ட் டிஸ்பிளேல அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் குறைவான செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃபோனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியான செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஃபோன் சேர்த்தே போனாலும் பரவாயில்ல ப்ரோ, இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் 2 வரும், வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பார்ட் 2 அப்படின்னு ஸ்பேம் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் எல்லா செட்டிங்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 2 சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் விட்டுக்கங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நீங்கள் எப்படியும் ஃப்ரீ ஃபயர் குரூப்பில் ஆர் ஃபேஸ்புக் பேஜில் அப்படி இப்படின்னு எல்லா பல சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க, அந்த சோஷியல் மீடியாவிலாம் நம்ம சேனல் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே, பை, சீ யூ, டாடா, பீஸ் அண்ட் லவ் பேபி.